அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். எடுத்துக்காட்டு 11வது பார்க்க போகிறோம். இப்போ 10வது கணக்கு பார்த்தா அதே மாதிரி மாடலில் தான், 3, -2, 12, 4 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு பி, 6, -2 மற்றும் 12, 2 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு கியூ, பிமு கியூமு இணையாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும், பிங்கிற நேர்கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும், கியூங்கிற நேர்கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும். சாய்வுகள் சமமாக இருந்தால் இணையாக இருக்கும் இல்லையா, இதுதான் கண்டிஷன் இல்லையா. இப்போ சரி, போன கணக்கில் எழுதின மாதிரியே எழுதிக்கலாம். இப்போ சாய்வு கண்டுபிடிக்கிறதுனாவே ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்னென்னா இது ரெண்டு புள்ளிகள் கொடுத்துட்டு சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ புள்ளி வடிவம், இதே சாய்வு கோணம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எம் ஈக்குவல் டு டென் தீட்டா. இப்போ புள்ளி கொடுத்துருக்கிறதுனால என்னது இது, y2 - y1 / x2 - x1. சரி எழுதுவோம். இப்போ பாருங்க, 3, -2, 12, 4 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் அல்லது புள்ளிகள் வழி செல்லும் எப்படி வேணாலும் எழுதலாம், இணைக்கும் நேர்கோடு பியின் சாய்வு. ஸோ இப்போ 3, -2, 12, 4 ஐய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டுக்கு பேர் பின்னு அவனே சொல்லிட்டான். அதனுடைய சாய்வு என்ன என்னன்னு எடுத்துக்கலாம், M1 அப்படின்னு எடுத்துக்கலாம், M1 என்க. சரி, இப்போ M1 கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க, M1 = y2 - y1 / x2 - x1. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டின் சாய்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இதில் பிரதியிடுங்க. இப்போ M1 = ரெண்டு அந்த புள்ளிகளுக்கு பேர் வச்சுக்கோங்க, அதான் குறிச்சுக்கோங்க, X1 இது Y1, இது X2 இது Y2. ஸோ இப்போ கரெக்டாக பிரதியிட்டோம்னா y2 - y1, y2ங்கிறது 4 மைனஸ் y1ங்கிறது -2, ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ +2 பை x2 - x1. x2ங்கிறது 12 மைனஸ் x1 எவ்வளவு, 3. ஸோ 4 + 2 = 6, 12 - 3 = 9. இந்த ரெண்டையும் 3 சுருக்கினா இது 2, 3, 6, 3, 3, 9, இது M1 சரியா. இப்போ அந்த பிங்கிற நேர்கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம், 2/3. இனி இதே மாதிரி தான் அடுத்தது, 6, -2, இன்னொரு புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12, 2 ஆகிய புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டுக்கு பேர் என்ன கொடுத்துருக்குறாங்க, கியூன்னு கொடுத்துருக்குறாங்க. நேர்கோடு கியூயின் சாய்வு, இதை என்னென்னு எடுத்துக்கலாம், M2 அப்படின்னு எடுத்துக்கலாம், M2 என்க. சரி இப்போ பாருங்க, M2 கண்டுபிடிங்க, ஃபார்முலா மறுபடியும் தேவையில்லை. இங்கே வந்து புள்ளியை குறிச்சிக்கோங்க, இது முதல் புள்ளி X1 Y1, இது ரெண்டாவது புள்ளி X2 Y2. சரி இப்போ கரெக்டாக எழுதுன்னு பிரதிக்கிட்டிங்கன்னா y2 - y1, 2 - y1ல ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, இது -2ங்கிறதுனால -, -, +, ஆயிரும் பை x2 - x1, 12 - 6. ஸோ 4/12 - 6 கழிச்சோம் அப்படின்னா 6, இதைய ரெண்டால் சுருக்கணும் அப்படின்னா 2/3 M2. இப்போ பார்த்தீங்கன்னா சாய்வுகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, M1ங்கிற சாய்வும் 2/3,
எம் டூங்கிற சாய்வும் 2/3. இப்ப சாய்வுகள் எப்படி இருக்குது? சமமா இருக்குது. இப்படி சாய்வுகள் சமமா இருந்தாவே கோடுகள் என்னவா இருக்கும்? இணையாக இருக்கும் இல்லையா? கீழே எடுத்து எழுதிடலாம். இப்ப பாருங்க, நேர்கோடு பி மற்றும் கியூ ஆகியவற்றின் சாய்வுகள் சமம். சாய்வுகள் சமம். இப்ப சாய்வுகள் சமம்னாவே நேர்கோடுகள் எப்படி இருக்கும்? இப்ப therefore எடுத்து எழுதிடலாம் கேள்விக்கு தகுந்த மாதிரி. therefore P ஆனது Qக்கு இணையாகுமா? அப்படின்னா இணையாகும். That's all. இப்படி சாய்வுகள் சமமா இருந்தா கோடுகள் இணையாக இருக்கும். இதே 10வது கணக்குல பாத்தீங்க, சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1 வந்துச்சு. அப்ப வந்து கோடுகள் செங்குத்தாகும் அப்படின்னு எழுதுனீங்க. சரியா? இது நம்மளுக்கு தெளிவா தெரியணும். ஓகேவா? சாய்வுகள் சமம்னா கோடுகள் இணை, சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1னா கோடுகள் செங்குத்தாக இருக்கும். தட்ஸ் ஆல்.